श्रीराम श्रीराम நீங்க ரோட்ல வந்து போய் யாரோ ஒருத்தர் மைக் நீட்டின்னு போய் அவங்க பேசினானே அதை ஒத்துக்க முடியுமா? நீதிமன்றம் ஏறி 2G ஊழல் நடந்ததுன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க நடக்கலன்னு சொல்லி தான் தீர்ப்பு வந்திருக்கு. அரசுக்கு சட்டத்துல உரிமை இல்லை. அங்க நகையில நகையில முறை நகையில முறை தேவாரம் பாட விடலன்னு சொல்லி இருந்தாரு. அதுக்கு யாருக்கு தேவாரம் சொல்லிருக்காரு? என்ன சொல்லி ஊடகங்கள்லாம் தேவாரம் பாட விடலு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்குள்ள உள்ள பாட வச்சு வழக்கு போடுங்க. ராமேஸ்வரத்துல காஞ்சி விஜயேந்திரன் உள்ள போயிடலான்னு நான் அதை நான் எதிர்த்திருக்கேன். நான் எதிர்த்திருக்கேன். அவரு ஒரு இந்து மத நான் எதிர்த்திருக்கேன். யாரா இருந்தாலும் தப்புங்க. டிக்கெட் போட்டு என்ன பண்றாங்க? பணம் படைச்சா மட்டும்தான் உள்ள போகணுன்ற நிலைமை யார் ஏற்படுத்தினது? ஏழை பாழை சாராய கடையா படிப்படி நீக்கிறதுக்கு? தமிழகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு தொடர்ந்து வழக்கு தொடுக்குறீங்க. நம்ம தெலுங்கானால இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, கன்னட முஸ்ராயின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கோவில் நிர்வகிக்கிறதுக்கு. கேரளால தேவசம் போர்டு 5 தேவசம் போர்டு இருக்காங்க. இங்கெல்லாம் யார் சார் குரல் கொடுக்குறது? அது எல்லா இடத்துலையும் ஒத்தரை செய்ய முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அது இது இந்துக்களுக்கு இந்த நீங்க ரெண்டு இடத்துல சொன்னீங்க. திராவிட ஆட்சி இருக்கனால இப்படி நீங்க எதிர்க்கறீங்களா கேள்வியா? நான் அப்படி சொல்லல. அப்படி நேரா கேட்றீங்களே. வீண் தமிழர்களுக்கு வணக்கம். நம்முடைய பக்தர் ரங்கராஜ நரசிம்மன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்து அறநிலைத்துறை பிரச்சனைகளை குறித்து கேட்போம். வணக்கம் சார். ஸ்ரீமதே ராமானுஜாயனமா சார், இந்து அறநிலைத்துறை ஏன் கலைக்கப்படணும்? கலைக்கப்படணும்னு யார் சொல்றா? இல்லை, இங்கே இருக்க பொதுவாக வலதுசாரி எல்லாமே கலைக்கப்படணும்னு சொல்றாங்க. அதை வந்து 3 பிரைவேட்டைஸ்ட்டு கொடுங்க, எதுக்காக கவர்மெண்ட்டே வச்சிருக்குன்னு ஒரு கேள்வி. பிரைவேட் கிட்ட யாரும் சொல்லலை. சட்டம் என்ன சொல்றதுன்னு நம்ம பார்ப்போம். சட்டம் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம்னு ஒன்று இருக்குது. அது நாட்டில் இயற்றப்பட்டு ஏற்றுக்கொண்டப்பட்ட சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்றது? கோவிலை யார் நிர்வகிக்கணும்னு சொல்றது. அது என்ன சொல்றதுனாக்கா, கோவிலை அறங்காவலர்கள் நிர்வகிக்க வேண்டும். அறங்காவலர்கள் யார் அப்படின்னாக்கா, அதுக்கு சில தகுதிகள் கொடுத்துருக்காங்க. 25 வயதுக்கு மேற்பட்டவர், புத்தி சுவாதீனம் உடையவர், அவர் மேலே கிரிமினல் குற்றங்கள் எதுவும் இருக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு 4-5 சின்னதான். 6 அறங்காவலர்களாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சில சின்ன சின்ன ரொம்ப அந்த படி பார்த்தாக்க யார் வேணால் அறங்காவலராக ஆகலாம். எந்த அதாவது இந்துவாக இருக்கணும், அது முக்கியம். முதல்ல முக்கியமாக இந்துவாக இருக்கணும், கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும். இப்படி இருக்கிற யாரும் அறங்காவலராக ஆகலாம்னு இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் சொல்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இன்னொன்று சொல்கிறதுனாக்க, அந்த துறை இருக்குது, அந்த துறை எதுக்கு? அந்த துறையுடைய ஆணையர் அவருடைய பதவி அவருடைய அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கோவிலுடைய நிர்வாகத்தை அறங்காவலர்கள் பண்ணணும். அறங்காவலர்கள் யார்? பொதுமக்கள், இந்துவாக இருக்கணும். நான் சொன்ன கொஞ்சம் சில அந்த குவாலிஃபிகேஷனோடு இருக்கிறவங்க. இந்து சமய அறத்திலே ஒரு துறை இருக்குது. அந்த துறைக்கு ஒரு ஆணையர் இருக்கார். அவருடைய அதிகாரம் என்னன்னாக்கா, இந்த அறங்காவலர்கள் இந்து சமய அறத்துறை சட்டத்தின்படி அந்த கோவிலை நிர்வகிக்கிறாங்களான்னு மேற்பார்வை பார்க்கணும். ஒரு கோவிலில் அறங்காவலர்கள் இல்லைன்னாக்கா, அறங்காவலர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் ஆணையருக்கு உண்டு. எப்படின்னு சொல்லுது, இப்போது கோவிலை விட்டு அறநிலைத்துறை வெளியே போகணுன்ற வார்த்தையை தப்பினா அவன் உள்ளே இல்லையே சட்டப்படி. நடைமுறையில் வேறு என்ன வேணா இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சொத்து வச்சுருப்போம், அங்கே வேறு யாரோ ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஆக்கிரமிச்சதுனால அது அவங்க சொத்தாகிடாது இல்லையா? அது நம்ம சொத்து தான். அது நம்ம என்ன பண்ணுவோம்? மீட்கணும். அது வந்து நம்ம போராட்டம் பண்ணி நம்ம சட்ட நடவடிக்கை எடுத்து நம்ம மீட்க பார்ப்போம். அதை போல் இப்போ மீட்க தான் பார்க்குறோமே தவிர, அவர்கள் வெளியேற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? ஆக்கிரமித்தவர்களை வெளியேற்ற வேண்டும். இல்லை, இந்து அறநிலையத்துறை ஆக்கிரமிச்சுன்னு சொல்லுவீங்க. நான் நீங்கள் ஆரம்பித்தது கலைக்கிறதுக்கு சொன்னீங்க. நான் கலைக்க சொல்லலை, வெளியேற்றணும்னு சொல்கிறேன். வெளியே எதுக்கு ஏற்றணும்? நிர்வாகத்திலேருந்து வெளியேற்றணும். நிர்வாகம் செய்கிறது அவருடைய வேலைகள் இல்லை. இந்து சமயத்துடைய வேலை நிர்வாகம் சரியாக நடக்கிறதான்றத பார்க்கறதான் அவங்களுடைய வேலையை. நான் சொல்லலை, இது ரங்கராஜன் நரசிம்மன் சொல்லலை, இது சட்டம் சொல்கிறது. சட்டப்பிரிவு 23 தெள்ள தெளிவாக இந்து சமயத்துறை ஆணையருடைய அதிகார வரம்பு என்ன என்று தெளிவாக சொல்கிறது. அந்த அதிகார வரம்பு என்னன்னாக்க, ஒரு கோவிலுடைய நிர்வாகம் சரியாக நிர்வகிக்கப்படுகிறதா, அந்த அறங்காவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறதா என்று பார்ப்பது, அறங்காவலர்களை நியமிப்பது, இவ்வளவுதான். இந்த அறங்காவலர்கள் சரியாக நியமிக்காத பட்சத்தில் அந்த கோவிலேருந்து இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஒரு செயல் அலுவலரை வச்சு அவர்களுக்கு உதவி செய்து
இங்க இருக்கிற குறைபாடுகளை நீப்பது நீக்குவதற்கான வேலையை அவர்கள் செய்ய வேண்டும். இதுதான் சட்டம் சொல்றது. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிடலாம். அவங்க அதுவும் எத்தனை நாளுக்குள்ள? குறைஞ்சபட்சத்துல. இப்போ ஒரு முறைகேடு இருக்கு, எதுனால முறைகேடு இருக்கலாம்? தவறான எண்ணத்தினால முறைகேடு இருக்கலாம், தகுதி இல்லாதனால முறைகேடு இருக்கலாம் இல்லையா? ரெண்டு விஷயம் இருக்கு. எனக்கு தெரியல, அதனால நான் தப்பா பண்ணிட்டேன். நான் வேணும்னே கோவில் சொத்தை கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன். கோவில் சொத்தை கொள்ளடிக்கணும்னு நினைச்சவனை விலக்கிட்டு வேற ஒருத்தன் தான் வைக்க முடியும், அவனுக்கு தண்டனை கொடுத்து தான் வைக்க முடியும். எனக்கு தெரியல என்ன அர்த்தம்? ஒன்று, அவருக்கு தகுதியை கூட்டணும், இல்லை தகுதி இருக்கிறவரை வைக்கணும், அந்த தகுதி சரியாக இருக்கிறவரை வைக்கணும். ரெண்டுத்தில் இது வேணாலும் பண்ணலாம். அது இந்து சமயத்துலேயே வேலை இது. இப்போ தகுதி இல்லாதவர்கள்னாக்கா ஒரு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், அவர் பயிற்சி கொடுத்து அவர்களை சரி பண்ணலாம். இல்லை நீங்கள் வேண்டாம், அவங்களால முடியாது, அப்போ தகுதியுடைய நபரை வைக்கலாம். இப்படி தகுதியுடைய நபரை வைக்கும்போது அந்த அரசு சார்ந்த நபராக வைக்க முடியாது. ஏன்னா அரசு துறையை கொண்டு வந்து உள்ளே வந்துடுற மாதிரி அரசியல் இல்லாத வைக்கணும் அப்படின்றது ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சொல்லி வழக்கிலையும் நீ தெளிவாக சொல்லியிருக்க, அரசியல் சார்பு இருக்கக்கூடாது அப்படின்னு ஸோ தெளிவாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னாக்கா கோவில் நிர்வாகம் எப்பொழுதுமே தன்னிச்சிருக்கணும். அது வந்து யார் அதில் மேலே ஆதிக்க செலுத்து. எதுக்கு அதை சொல்கிறதுனாக்க, இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தை நம்ம பார்க்கணும். அரசியல் சாசனத்தில் ஆர்டிகல் 26 மதங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை அடிப்படை சுதந்திரமாக கொடுக்குறது. அது என்ன சுதந்திரம்னா, அந்த மதங்களுடைய கருத்துக்களை வெளியே பரப்பலாம், இந்த மதத்துக்குரிய அந்த வழிபாட்டு தலங்களை அவர்களே பார்த்து கொள்ளலாம், சொத்துக்களை வாங்கலாம் இருக்கலாம் என்கிற அந்த அதிகாரத்தை அந்தந்த மதங்களுக்கு கொடுக்கிறது. எல்லா மதங்களுக்கும் இது உண்டு, இந்த இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மதங்களுக்கும் உண்டு. அப்போ அந்த மதத்தின் அடிப்படையில் அந்த கோவிலை நிர்வாகிங்க பண்ணது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு தெள்ள தெளிவாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி சட்டத்துலேயும் இருக்குது. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறதுனா, இந்து சமய அறநிலை துறை அவர்களே நிர்வகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எதுக்கு வச்சிருக்கு? நிர்வாகம் சரியாக பண்ணணுமாங்கள கவனிச்சு அது தவறு செய்யும்போது தண்டிச்சோ இல்லை சரி பண்ணியோ பண்றதுக்கு. உச்சநீதிமன்றத்தில் 6 மாசத்துல நிறைப்படுவோம் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு போய் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து அவங்க உச்சநீதிமன்றத்தில் இப்போ சொல்லியிருக்காங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2015 சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கான ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கல அவங்க இது வரைக்கும். இந்த வழக்கு நான் தான் போட்டு மெட்ராஸில் 574/2015 அந்த வழக்கில் நான் தான் வாதாடிருக்கேன். 75 டைரக்ஷன் கொடுத்தாங்க, ஒரு டைரக்ஷன் கூட இந்து சமயத்தில் இன்னி வரைக்கும் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய விண்ணப்ப படிவம் இருக்கு இல்லையா, ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், அதையே இன்னும் கூட தயார் பண்ணல. அதை கூட இந்த போன ஹியரிங்கில் கூட நாங்கள் தயார் பண்ணிடுறோன்னு சொல்கிறாங்களே தவிர, இந்த தீர்ப்பு போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி அவங்க சொல்லலாம், சொல்கிறதை செயல்படுத்துகிறாங்களா? என்ன 6 மாதம், இத்தனை வருஷம் என்ன பண்ணாங்க? இந்த சட்டம் வந்த நாள்லேருந்து எடுத்துப்போமே, 1959 இப்போ இருக்கிற சட்டம் வந்து, அதுக்கு முன்னாடி 51 முன்னாடியெலாம் இருக்குது. நான் அதெல்லாம் விட்டுடுறேன். 59 இந்த துறை இருக்குதுன்னு நம்ம தெளிவாக தெரியுது இல்லையா? இன்றைக்கி என்ன தேதி? 2023 சரியா? இத்தனை வருஷமாக அறங்காவலர் நியமிக்காமல் இவங்க என்ன பண்ணாங்க? 6 மாதத்தில் பண்ணிடுறேன்றது என்ன பண்ணாங்க? இத்தனை நாள் இவங்க ஏன் நியமிக்கலன்னு என்ன காரணம் சார்? அதுதான் கோவிலை தன் கையை வசப்படுத்திட்டாக்கா கோவிலை நாம் எப்படி வேணால் ஆட்டி படைக்கலாம். யார் நிர்வாகம், யார் அதிகாரம் வச்சுருக்காங்களோ அவங்க என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா அந்த இடத்துல? அவ்வளோதான் இவங்களுக்கு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் எல்லாமே இந்து, அதாவது முக்காவாசி இந்து மதத்திற்கு விரோதமாக ஒரு மனப்பான்மை உடையவர்கள் இதை செய்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். இல்லை சார், இதே அரசு தான் வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் கோவிலில் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நலத்திட்டம் பண்ணல, மதிய உணவு போடுறாங்க. அது அவங்க வேலை இல்லை. திருப்பியும் பாருங்க, நல்லது பண்றான்றதுனால அடுத்தவங்க வீட்டு காசு எடுத்து நான் நல்லது பண்ணால் பரவாயில்ல, உங்கள் பேக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து நான் தானம் பண்ணா ஒத்துப்பீங்களா? இல்லை சார், நம்மள வந்து நான் கேட்குறேன், இதுக்கு ஒத்துப்பீங்களா? உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து நான் தானம் பண்ண ஒத்துப்பீங்களா? இல்ல, தானம் என்றதை விட அந்த கோவிலுக்கு நிறைய பண்றாங்க. சரி, நான் உங்க பாக்கெட்ல இருக்க ஆட்சிக்கு வந்த, சரி, உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து உங்களுக்கே ஒரு 2 சட்டம் வாங்கி கொடுக்குறேன், ஒத்துப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? உங்க கேள்வி கேட்டுக்கு, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் கேட்கற கேள்வி வந்துடும். உங்க பணத்தை எடுத்து நான் உங்களுக்கு நல்லதுக்காக 2 சட்டம் வாங்கி கொடுக்குறேன், ஒத்துப்பீங்களா? நிர்வாகம் பண்ண தெரியலனாக உங்க பேக்கல இருந்து 2 பைசா 100 ரூபாய் எடுத்து உங்களுக்கு 2 சட்டம் வாங்கி கொடுத்தா ஒத்துப்பீங்களா? உங்களுடைய சொத்து உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லி உங்க பணத்தை எடுத்து உங்களுக்கு நான் நல்லது பண்றேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? மாட்டீங்க. அப்போ யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. கோவில் நல்லா நிர்வாகம் பண்ணலன்றதுக்காக உங்கள் பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணி நான் நலத்திட்டம் பண்ணுறேன் அப்படின்னு, நலத்திட்டம் யார் பண்ணுறது? அரசு பண்ணுறதுன்னு சொல்கிறதே அபத்தம். அரசு எப்படி எங்காசு எடுத்து நலத்திட்டம் பண்ண முடியும்?
சேர்ந்து போச்சு. திருப்பி நான் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு நல்லது செய்யும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இந்த நேரத்தில் 38,000 கோயில்ல 33,000 கோயில்ல 10,000 வருமானம் குறையும். ஏன் பிறகு அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அங்க இருந்தா ஈஸியா நல்ல கோயில் செலவு பண்றோம் சார். சரியான பாயிண்ட் வந்துட்டீங்க. 30,000 கோவில்ல 10,000 ரூபாய் கூட வருமானம் இல்லைன்னா அங்க என்ன நிர்வாக சீர்கேடு இருக்குன்னு நீங்க அதை எடுத்தீங்க. இல்ல சார், இந்த கோவில் எடுத்து அந்த கோயிலுக்கு கொடுக்கறோம் சார். அதான் சார், பகிர்ந்தளித்து எல்லா கோயிலையும் காப்பாத்துறாங்க. அதை செய்யறதுக்கு அரசுக்கு சட்டத்துல உரிமை இல்லை. நீங்க பண்ணலாம், நீங்க சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கு கேக்குறதுக்கு. சட்டத்துல உரிமை இருக்கா? அறங்காவலர் தான் பண்ணணும். சட்டத்துல உரிமை இருக்கா? அந்த கோவிலோட பணத்தை எடுத்து இந்த கோவிலுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு அரசுக்கு சட்டத்துல உரிமை இருக்கா? இல்ல இல்லையா. இல்லாத உரிமையை நீங்க எப்படி செய்யலாம்? நீங்க நல்லதாவே பண்றீங்க, நீங்க சொல்ற உங்களபடியே வரேன், நல்லதான் பண்றீங்க. ஆனா உரிமை இல்லாத இடத்துல எப்படி நல்லது பண்ண முடியும்? சரி, இப்ப இந்து அறநிலைய கோயில இருந்து மற்ற இந்த 33,000 கோயில் வெளியே வந்துருச்சு, 10,000 வருமானம் இருக்க கோயில் ஆண்டுக்கு அந்த கோயில் ஒரு கால பூஜை எப்படி வந்து சால்வ் பண்ண போறாங்க? இதுவும் அரசுடைய கவலை இல்லை. ஏன்னா ஒரு சொல்றேங்க, சொல்றேங்க, அரசியல் சாசனம் தெரிஞ்சுக்கலன்னா இப்படி கேள்வி கேட்பீங்க. இந்த நாட்டு அரசியல் சட்டம் தெரிஞ்சுக்கலன்னா புரிஞ்சு தான் கேள்வி கேட்பீங்க. இந்த நாட்டு அரசியல் சட்டம் மத சார்பற்ற அரசு தெரியும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மதத்தினுடைய விஷயங்களிலே அரசு தலையிடக்கூடாது, அரசனுடைய விஷயத்திலே மதம் தலையிடக்கூடாது. ஏன் இது வந்ததுன்னு சொல்றேங்க. இந்த பிரிட்டிஷ் காலத்துல சர்ச்சு தான் கவர்னிங், சர்ச்சு தான் வந்து கவர்ன்மெண்ட் என்ன செய்யணும்னு சொல்லும். மதம் சர்ச்சுன்றது கிறிஸ்டியன் மதம், அந்த மதம் அரசு என்ன செய்யணும்னு சொல்லணும், சொல்லும். அந்த மாதிரியான ஒரு செயல் சொன்னாக்கு என்ன ஆகும்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மட்டும்தான் அது நல்லது பண்ணும் இல்லையா? ஆப்வியஸ்லி இது நமக்கு என்ன வேணுமோ அதானே பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்காம எல்லா மதத்துக்கும் நல்லபடியாக பண்ணணும்னாக்க, நியூட்ரலானா இருக்கணும்னாக்க, எல்லா மதத்திலையும் நான் தலையிட மாட்டேன், எந்த மதமும் என்னோட தலையிடாதீங்க. அதனால தான் மதம் பேர் சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? இந்த மதத்தையோ ஜாதியோ பேர் சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? அப்படி கேட்டாக்க நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுங்க. ஏன்னாக்க அந்த மத சார்பற்ற மனிதனாக அவர் இருக்க வேண்டும், அரசு மத சார்பற்று இருக்க வேண்டும்னு சொல்கிறது. அப்போ மத சார்பற்று இருக்கிற அரசு இந்த கோவில் க்ஷீணமா இருக்கு, இந்த ஒரு ஒரு மாரியம்மன் கோவில் ரொம்ப மோசமா இருக்கு, ஒரு பெருமாள் கோவில் ரொம்ப மோசமா இருக்கு, ஒரு சிவன் கோவில் ரொம்ப மோசமா இருக்கு, அதை நான் சரி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இது அந்த மதத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு செயல் இல்லையா? அப்ப ஒரு மதத்துக்கு மட்டும் நல்லது செய்யலாமா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த மதத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்ப இந்த பக்கம் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த அரசு நடுநிலையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்து மதத்துக்கு நல்லது செய்யக்கூடாது, இல்ல இல்ல அரசால செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல போறேன்னா நான் சொல்ல போறேன், எனக்கு என்ன கஷ்டம், நல்ல சந்தோஷம். எல்லாரும் இந்து மதத்துக்கு செய்யுங்க, செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்க இந்து மதத்துக்கு செய்யுங்க. அரசாக செய்யாதீர்கள், அரசு மூலியமாக செய்ய முடியாது. நாட்டின் சட்டம், நீங்க சட்டத்துல நீங்க பிரமாண பத்திரத்தை முதல்ல பிரமாணம் ஏற்கிறீங்க இல்லையா, உங்க பதவி பிரமாணம் பண்றீங்களா? அப்ப என்ன சொல்றீங்க? நாட்டின் அரசியல் சாசனத்தையும் நாட்டின் சட்டத்தையும் நான் மதித்து காக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அதுக்கு ஏற்படுத்திதான் நீங்க நடத்த முடிய முடியாது, உங்க இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. அங்க நான் வந்து இப்ப அதனாலதான் இப்ப பல குழப்பம் நம்ம என்னன்னா, இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பேன், மோடி வந்து இந்து, அவர் இந்து கோயிலுக்கு மட்டும்தான் செய்யறாருன்னு சொல்லிட்டாக்க மோடி கவர்மெண்ட் கவுந்துடும். அதே போல இங்க இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் இந்துக்கு விரோதின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப இந்துக்கு விரோதமானவர் வேலை செஞ்சாலும் கவுந்துடும். இது சட்டத்துக்கு புறம்பான செயல், சட்டத்துக்கு புறம்பான செயல் நல்லதாகவே இருந்தாலும் செய்ய முடியாது. ஏன் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இன்னும் புரியறதுக்கு. இப்ப நீங்களும் டாக்டர் இல்லை, நானும் டாக்டர் இல்லை, அதான் மருத்துவர் இல்லை ரெண்டு பேரும். அங்க ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்துன்னு வச்சுங்க, ஆனா எனக்கு வந்து சிபிஆர்னு ஒரு டெக்னிக் தெரியும், நான் போய் பண்ணிட முடியுமா? பண்ணிட்டாலும் எவ்வளவு தூரத்துக்கு பண்ண முடியும்? அவரை கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சிருந்தா குவாலிஃபைடாக இருந்தால் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலாம். இல்லை இல்லை, அவர் போயே போயிட போறாருனாக்கா ஹார்ட் அடிச்சு அறுத்து அவருக்கு நான் மருத்துவம் பண்ணிட முடியுமா? இந்த கோயில் பண்ணினா என்ன ஆகும்? இந்த கோயில் எப்படி நிர்வகிக்கிறது? இந்த மீதி இருக்க 33,000 சொல்லுங்க, சட்டம் என்ன சொல்றது அதை எப்படி நிர்வகிங்க? இதுக்கு சட்டம் வச்சு, இந்து சமயத்துறை சட்டம் எதுக்கு இருக்கு? அந்த கோவில் நிர்வாகம் எப்படி பண்ணணுன்றதுக்கு தான் சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை நிர்வகிங்க. யார் அங்க அறங்காவலர்களா இருந்தாலும் அந்த சட்டத்துக்கு அடிபணிந்து அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் நிர்வாகம் செய்யட்டும். இப்போ இங்க உங்க கம்பெனி இருக்கு, விஎன் நியூஸ் சேனலா, உங்க உங்க பேர் என்ன ஃபுல்லா? நவீன்குமார். இல்ல உங்க பேர் இல்ல, இந்த சேனல் பேர் விஎன் தமிழ். விஎன் தமிழுடைய ஒரு கம்பெனி இருக்கு, இந்த கம்பெனி எப்படி நடத்தணும்ன்றதுக்கு இந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டணும்னா கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு.
இல்லையா? அந்த கம்பெனி சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் நடத்த போகிறீங்க. அதே அதே போல் இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதன் அடிப்படையில் கோவில்கள் என்கிற ஒரு ஒரு ஸ்தாபனம், இப்போ கம்பெனின்ற ஒரு ஸ்தாபனம், விஎன் தமிழ்ன்ற ஒரு கம்பெனி ஒரு ஸ்தாபனம், அது கோவில்ன்ற ஒரு ஸ்தாபனம். கோவில்ன்ற ஸ்தாபனத்தை எப்படி நடத்தணுன்றதுக்காக இந்து சமய அறநிலைத்துறை சட்டம், விஎன் தமிழ்ங்கிற கம்பெனியை நடத்துறதுக்கு எப்படி நடத்தணுன்றதுக்கான வழிமுறைகள் சட்ட திட்டங்கள் கம்பெனிஸ் ஆக்ட். இது நம்ம நல்லா புரிஞ்சுட்டா தான் இந்த குழப்பம் வராது. இன்றைக்கி என்ன நடக்கிறதுனா நமக்கு சட்டம் புரியல. சட்டம் புரியாமல் எல்லாரும் என்ன பண்ணுறோம், நான் தான் கரெக்டு நான் தான் கரெக்டு சொல்கிறேன், சட்டம் சொல்லவே முடியாது. இப்போது நம்ம கண்ணுக்கு எதிர்க்கே ஒரு அநீதி நடந்தாலும் நாம் போய் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது. சட்டத்தில் இடம் இருக்குது, தனிமனை அரெஸ்ட் பண்ணலாம் இடம் இருக்கு. எல்லாமே தெரியும். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சைகள் பிரச்சனை எவ்வளோ தூரம் இருக்குன்னு அது இந்த கண்ட்ரோல்லே வராது. இந்த இந்த கோவில் அது மட்டும் இல்லை, எல்லா கோயிலுமே இன்னைக்கு இவர்கள் வைத்திருக்கிற 40,000 கோயிலும் இவங்க கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் இவர்கள் இல்லீகலாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, சட்ட விரோதமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவர்களுடைய வாக்குமூலத்தின்படி நீதிமன்றங்களில் 99% கோவில்களில் இவர்கள் அரங்காவலர்களை நியமிக்கலை. அப்போ இவர்கள் தான் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சொல்லுங்க, சிதம்பரம் கோயில் சொன்னீங்க, அந்த கோயிலே பிரச்சனை இருக்கு. எந்த கோயில தான் பிரச்சனை இல்லை? உங்க கம்பெனியில பிரச்சனை இல்லையா? எந்த கம்பெனில பிரச்சனை இல்லை, எல்லா கம்பெனிலயும் பிரச்சனைகள் வரக்கூடாது. ஒரு நிர்வாகம் வந்து ஆட்சி செய்யறாங்க, அதுக்குதான் சட்டம் இருக்கு. சட்டம் எதுக்கு இருக்கு? இப்படி நடக்கலன்னா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ன்றதுதான சட்டம் இருக்கு. சிதம்பரத்துல தண்டனை கொடுத்துருக்காங்க, கொடுக்கறதுக்கான அதுக்கு அந்த நடந்ததுன்னா அதை நிரூபிச்சா சட்டம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க தண்டனை கொடுக்க. திருமணம் நடந்தது உண்மை எல்லாம் இல்ல, இதை பாருங்க, இதெல்லாம் இது வந்து அனாவசியமா நம்ம ஒருத்தர் பழி, நீங்களும் பாக்கல நானும் பாக்கல. நடக்காத பத்தி நம்ம விவாதம் பண்றது சரி கிடையாது. நமக்கு தெரியாத பத்தி இது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. அவங்க நடந்த இது வந்து ஊடகத்திலயும் குழந்தை திருமணம் பத்தி நான் பேசல. இல்ல, ஒரு திருமணம், எந்த திருமணமா இருந்தாலும் அங்க நாம நேரா ஆயிரங்கால் மண்டபம் அங்க நம்ம நேரா பாக்கல. இப்போ தமிழ்நாட்டிலயும் இந்தியாவிலயும் எடுத்துக்கோ, எவ்வளவோ ஊழல் கிடக்குது. போஃபாஸ் காலத்துல இருந்து அதுக்கு முந்தின காலத்துல இருந்து எவ்வளவோ ஊழல்கள் நடந்திருக்கு. ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா நீதிமன்றத்துல? நீதிமன்றம் ஏறி 2G ஊழல் நடந்ததுன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க நடக்கலன்னு சொல்லிதான் தீர்ப்பு வந்திருக்கு. அதனால குற்றம் சாட்டுறது சுலபம், குற்றத்தை நிரூபிக்கிறது கஷ்டம். குற்றத்தை நிரூபித்த பிறகு அதை பற்றி நிரூபிக்கப்பட்ட குற்றத்தை பேசி பேசுறது நம்ம தவறே கிடையாது. ஏதாவது நிரூபிக்கப்பட்ட குற்றத்தை எடுத்துங்க பேசலாம், குற்றம் சாட்டப்பட்டதை வச்சு நம்ம பேச முடியாது இல்லையா? அப்படி சாட்டப்பட்டனாக்கா யார் சாட்டினா குற்றம் சாட்டினார்களோ அவர்களை வச்சு பேசுகிறது தப்பு இல்லை. இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர்களை, இப்போ ரெண்டு பேரும் நம்ம அது ரெண்டு பேருமே இல்லை. யாரோ மூணாம் மனுஷனை பற்றி நாம ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறது சிதம்பரம் கோயில்ல அப்படி நடைமுறை விபூதி மீறல் நடந்ததுனா அரசு தாராளமாக அங்க போய் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட விரோதமா செய்ய முடியாது. திருப்பியும் சட்ட விரோதமா எதையுமே யாராலையுமே செய்ய முடியாது. சட்டத்துக்கு மிஞ்சினு யாருமே கிடையாது. அதனால சட்டத்துக்கு உட்பட்டு செய்யலாம். ஆனா இவர்களால ஒரே ஒரு முறை கூட அங்க குற்றம் நடந்தது ப்ரூவ் பண்ண முடியல. இவர்களுக்கு இவர்கள் ஊடகங்கள் இவர்கள் கையில் இருக்கிறதுனால விஷயங்களை மட்டும் அவதூறு பரப்புறாங்களே ஒழிய, எங் இப்போ சமீபத்துல நடந்தது சிதம்பரம் கோயில எடுத்துப்போமே, அங்க நகையில முறைகள் தேவாரம் பாட விடலன்னு சொல்லி இருந்தாரு. அதுக்கு வழக்கு போடுங்க, வழக்கு போடுங்க, காவல்துறைக்கு போங்க, அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். இப்ப நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் உங்களை திருப்பி அடிக்க முடியாது, என்னால அடிக்க முடியாது. நீங்க என்ன அடிச்சிட்டீங்கன்னா நீங்க சட்டத்தை மீறிட்டீங்க, நான் உங்களை அடிக்க முடியாது. நான் என்ன பண்ணணும்னு தெரியுமா, வியன் தமிழுக்கு நான் போனேன், அங்க இவன் நவீன்குமார் இருந்தார், அவரை நான் அடிச்சுட்டாருன்னு நான் புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்தோன்னு உங்களை ஒன்று கைது பண்ணிடுவாங்களா? மாட்டாங்க. இங்க இருக்கிற சாட்சியெல்லாம் கேட்பாங்க, இங்க சிசிடிவி கேமரா எடுத்துன்னு வாங்கன்னு பார்ப்பாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரணத்துக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்தில் போய் ஒரு சார்ஜ்ஷீட் போடணும். சார்ஜ்ஷீட் போட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் நவீனுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். நவீன் உங்களுடைய நிராபராதின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதெல்லாம் மிஞ்சி நவீன் குற்றவாளின்னா அவருக்கு அப்புறம் தான் தண்டனை கொடுக்கப்படும். இத்தனை ப்ராசஸ் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் புகார் சொன்னார்னாக்கா புகார் சொன்ன உடனே கைது பண்ணுறதுலாம் அது வந்து சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இங்கே அப்பட்டமா கண்ணுக்கு எதிர்க்கியே கொலை பண்ணா கூட அவனுக்கு வந்து இத்தனை ப்ராசஸும் உண்டு. அவனுக்கு அவன் நிரபராதின்னு தன்னை ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா அவகாசமும் அவனுக்கு உண்டு. நீங்க தமிழகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு தொடர்ந்து வழக்கு தொடுக்குறீங்க. நம்ம தெலுங்கானால இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, கன்னட முஸ்ராயின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கோவில்கள் நிர்வகிக்கிறதுக்கு. கேரளாவில் தேவசம் போர்டு, 5 போர்டு இருக்காங்க. இங்கெல்லாம் யார் சார் குரல் கொடுக்குறது? அது எல்லா இடத்துலையும் ஒத்தரே செய்ய முடியாது.
அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அது இது இந்துக்களுக்கு நீங்க ரெண்டு இடத்துல நான் அப்படி சொல்லல, அப்படி நேரம் கேட்டுருங்களேன், நேரம் கேட்டுருங்களேன். அத திராவிட இது யார் ஆட்சி செய்யறாங்கிறது பொறுத்து இல்ல, ஆட்சியை சட்டத்துக்கு உட்பட்டு செய்யறாங்களான்றது பொறுத்து. நான் அரசியல்வாதி கிடையாது. நிறைய பேர் என்ன வந்து அரசியல்வாதியா, ஏன்னா என்ன நினைப்பேன்னா, நம்ம நாட்டுல ஒரு ஒரு மனப்பான்மை என்னன்னா, இப்படி யாராவது ஒருத்தன் பிராமணனா இருக்கானா வச்சுக்கோங்க, உடனே அவன் சங்கி, அவன் பிஜேபி சார்ந்தவன், அவன் திமுகக்கு எதிரி, அதிமுக எதிரி, காங்கிரஸ்க்கு எதிரி, இது மாதிரி ஏதாவது ஒரு கற்பனா சக்தியில வச்சு குதிரை ஓட்டின்னு இருக்குது. அதனால அதே அந்த மாதிரி ஒரு முன்னாடியே ஒரு போர்வையை போத்தி வச்சுட்டு கலர்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கலர் கண்ணாடியில பார்த்தாக்கா அப்படிதான் கலர் மஞ்சகாமாரம் வந்தவனுக்கு எல்லாம் மஞ்சளா தான் தெரியும். அதனால இப்ப என்ன வந்து நீங்க அதுக்காக நான் வந்து வழக்கு தொடுக்கிறேன்னா, நான் எடுத்த ஒரு ஒரு வழக்கையும் எடுப்போம், ஒரு வழக்கையும் நீங்க கேளுங்க, அதுல எது நியாயம்ன்றதை பார்ப்போம். நான் வழக்கு தொடுக்கிறது நியாயம் இல்லைன்னா நீதிமன்றம் ஏற்காது. நூத்துக்கும் மேற்பட்ட வழக்கு நான் தொடுத்திருக்கேன், 180+ கவுண்டிங். உங்களுக்கு நல்லாவே தெரியும், 2018 வந்து கேரளா சபரிமலை கோவில பெண்கள் உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. சரி, உள்ளே போக பெண்கள் அனுமதிக்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? அந்த கோவிலுடைய சம்பிரதாயம் என்னவோ அந்த சம்பிரதாயம் என்ன சொல்றது, அது உச்ச அதுக்கு மேல வந்து ரிவிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் முடியலையே. அதான் சொல்லணே, சட்டுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, 2018 அந்த தீர்ப்பு முடிஞ்சது, அதுக்கப்புறம் மேல் பெட்டிஷன் போட்டிருக்காங்க ரிவ்யூ பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு டில் டேட் வரைக்கும் ஒரு தீர்ப்பு உள்ள போலாம் அனுமதி, ரெண்டு பெண்கள் போயிட்டு வந்திருக்காங்க, இந்த வருஷம் போக அனுமதி போக கூடாதுன்றது என்னுடைய ஆன்மீகவாதி. அந்த கோவிலுடைய சம்பிரதாயத்தபடி தீர்ப்புக்கு வந்துறீங்க, அந்த ஆகம விதிக்கு போயிருக்கீங்க சொல்றாங்க. நான் தீர்ப்பு எல்லாம் இதெல்லாம் கேட்டுதான் கொடுத்திருக்காங்க, அந்த தீர்ப்பு எனக்கு ஏற்படுவதில் சொல்லக்கூடாதா? சம்பிரதாயத்தை அங்க பெண்கள் போக கூடாதுன்னு அவங்களோட நம்பிக்கையா இருக்கு, அந்த நம்பிக்கையை புண்படுத்த கூடாது. அதை நம்ம வந்து காக்கணும். அதனாலதான் இந்த நம்பிக்கையை காக்கணும்ன்றதுனாலதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட கேரளா கவர்மெண்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே இருக்கு. இப்ப தமிழக மக்கள் வந்து இந்த கண்ட்ரோல்ல கோவில்கள் இருக்கட்டும் அவங்க சொன்னா, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்க சொன்னாலுமே 8 கோடி பேரும் சொன்னாலும் முடியாது, சட்டம் வழி விடல. இதே தீர்ப்பு தான், 130 கோடி இந்தியர்கள் மொத்தமா சேர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் இந்து சமய நலத்துறை கண்ட்ரோல்ல வைக்கணும்னு சொன்னா கூட சட்டம் அதுக்கு இடம் கொடுக்காது. சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கல, நான் பல முறை பல பேட்டியில சொல்லிட்டேன், அப்படி வேணும்னா சட்டத்தை மாத்தி பாருங்க. நீங்க வந்து நம்பிக்கைக்கு போயிட்டீங்க, இங்க வந்து தீர்ப்புக்கு வந்துருங்க சார். நான் சட்டத்தை சொல்றேன், தீர்ப்பு இங்க இருக்கு, சட்டத்தை தானே இப்பயும் சொல்லிட்டு இருக்கேன். சட்டப்படி அது அனுப்பலாம்னா அனுப்பலாம், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்து என்னுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பத்தை இந்த நாட்டுல பல சட்டங்கள் இருக்கிறது, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த மனுஷன் இருக்கணும். வீட்டுக்குள்ள நம்ம எப்படி வேணா இருக்கலாம், வீட்டுக்கு வெளியில வந்தானா இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு. அது சட்டம் சொல்றது. வீட்டுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற போல இருப்பேன்னாக்க உள்ள வச்சிருவாங்க, நியூசன்ஸ் கேஸோ இல்ல ஏதோ ஒரு கேஸ போட்டு உங்க மேல உள்ள வச்சிருவாங்க. அதனால வீட்டுக்குள்ள நான் என்ன வேணா பண்ணலாம், வீட்டுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதை நான் கடைபிடித்தேன்னா, சட்டத்துக்கு விரோதமான செயலை செய்தேன்னா அது தவறு. சபரிமலை நீங்க கேட்டப்போ உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்க. என்னுடைய அபிப்பிராயம், அந்த சம்பிரதாயத்து மக்களுக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னா அதை நான் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஏனென்றால் Article 26 சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க நினைக்கிறேன், யாருமே கிடையாது. உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி கூட கிடையாது, எனக்கு வந்து சொல்றதுக்கு பயமே இல்லை. இந்த நாட்டு உச்ச நீதிமன்றத்து தலைமை நீதிபதியோ ஜனாதிபதியோ தலை பிரதம மந்திரியோ யாருமே சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முடியாது. அது சட்டத்துப்படி அலவுடுனாக்க அலவுடு, சட்டத்துப்படி அலவுடு இல்லைன்னா அலவுடு இல்ல, அது அந்த சம்பிரதாயத்தவர்கள் தீர்மானிக்கணும், நாம பண்ண முடியாது. அதுக்குதான் சொல்றேன், Article 26 ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறது. அந்த உரிமையை நான் மாற்றுப்போயேன் என்று சொன்னால், நீங்க சொல்றது நானே சொல்லக்கூடாது, நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை, இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். என்னது புரிஞ்சுக்க சொல்றேன்னா, இப்போ கிறிஸ்துவ மதத்துல கிறிஸ்துவர்கள்ட்ட நான் சொல்லிடுறேன், இதை உங்களை புண்படுத்துறதுக்காக நான் சொல்லல, ஆனா இதை சொல்ல வைக்க வேண்டிய வழி இருக்கு, வேற புரிய வைக்கல. புரிய வைக்கணும்னா ஒரு உதாரணத்தை சொன்னா தானே முடியும். அங்க வந்து ஒரு பெண் ஃபாதரா ஆயிட முடியுமா? பெண்ணு ஃபாதரா ஆக முடியாது, பெண்ணு மதரா தான் ஆக முடியும். ஃபாதரா யார் வைக்கிறாங்க? ஆண்கள் தானே வைக்கிறாங்க. ஏன் பெண்களை வைக்கல? அங்க பெண்களை பாகுபாடு படுத்துறாங்களா? ஏதாவது ஒரு கோவில்ல பெண் ஃபாதர் இருக்காங்களா? அங்க போய் இவங்களுடைய சமூக நீதியை காப்பாத்தலாமே. ஒரு ஒரு இஸ்லாமிய மசூதியில் அவர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவர்களை புண்படுத்துறதுக்காக நான் சொல்லல, நடத்ததை சொல்றேன். சவுதி அரேபியா இதுக்கு போனீங்கன்னா, இந்த மெக்காவுக்கு போனீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளேயே முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள போக முடியாது, ஊருக்கு உள்ள கூட போக முடியாது.
உள்ள நான் வேணா படம் காமிக்கிறேன், நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடினா கூட சவுதி அரேபியில் இப்போ கூட வீடியோ கூட பார்க்கலாம். நான் முஸ்லீம்ஸ் இப்படி போகணும், முஸ்லீம்ஸ் நேராக போகலாம் மெக்காக்குள்ள. அங்கேயே அங்கே வந்து எல்லாரும் உள்ளே போயிட முடியுமா? எல்லா மசூதிக்குள்ளேயும் முடியாது. அங்கே போய் உங்களுடைய வீராப்பை காமிக்கலாமே, மாட்டிங்க இல்லையா? அதே போல் மற்ற மதங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே போல் இந்த மதங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். இதுல தப்பா நான் ரொம்ப அனாவசியமாக பெண்கள் மௌலான ஆகலாம், இஸ்லாமில் பெண்கள் மௌலான, அது எனக்கு தெரியாது, நான் அந்த மதத்தை பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும், பொதுவாக பார்த்த வரைக்கும், அவங்களுடைய கோவில்கள்லேயே பெண்களுக்கு தனியான இடமும், ஆண்களுக்கு கோவில்கள் மசூதியிலேயே பெண்களுக்கு தனியான இடமும், ஆண்களுக்கு தனியான இடமும் அப்படிதான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நான் படித்த வரைக்கும். நான் தப்பா இருந்தா நான் திருத்திக்க தெரியாது, என்னுடைய சம்பிரதாயம் பெண்கள் மௌலான ஆகலாம் சார். சரி, நான் கேட்குறேன், ஒரு நான் ஃபாதர் ஆக முடியுமா, போப் ஆக முடியுமா? ஆக முடியாது இல்லையா? அப்போ இதெல்லாம் அங்கே நடக்க முடியாதுன்னா அதை ஏற்றுக்கிறோம் இல்லையா? அதே போல் இது ஏற்றுக்க வேண்டியதானே. இது அவர்கள் மற்றவங்களை யாரும் அவங்க தொந்தரவு பண்ணல. நீங்கள் அனாவசியத்துக்கு வம்பரிச்சின்னு உள்ளே போகாதீங்கன்னு தான் சொல்கிறது. நான் போயே நீதிமன்றமே ஒத்துருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இதை ஒத்துட்டு தான் எந்தெந்த கோவில் ஆகம கோயில்னு பண்றதுக்கு ஒரு கமிட்டியை போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு இந்த தீர்ப்பு அந்த குழுல தான் இந்த சத்தி வலமுருகனார் உள்ள போட்டாங்க, அவங்க உருக்க கூடாதுன்னு சொல்லி தடை வைத்து போட்டாங்க. ஏன்னா அவர் ஆகமத்தை ஒத்துக்காதவர். அதனால நான் யாருடைய பேசணுன்றதை பொறுத்து இருக்கு. ஆகமத்தை ஒத்துக்காதவங்களோட பேசி பிரயோஜனமே கிடையாது, ஆகமத்தை ஒத்துவங்களோட தான் பேச முடியும். அதனால தான் நீதிமன்றமே அவருக்கு தடை விதிருக்கு. ஆகமத்தை ஒத்துக்காதவர்கள் அந்த குழுவில் இருந்தாக்க என்ன நடக்கும்? அவருடைய கருத்துக்களை இங்கே திணிப்பார். அவர் ஏற்கனவே ஆகமத்தை ஏற்றுக்கல. அப்படிப்பட்டவர்கள் சொல்றது தான் நீங்க சொல்றது. ஆகமத்தை ஒத்துண்ட யாரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க, வேதத்தை ஒத்துண்ட யாரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. இது வேதத்தை ஒத்துண்டவர்கள்லாம் இப்போ இங்கே வேதத்தை ஒத்துக்காத, மனுஸ்மிருதியை ஒத்துக்காத, வேதத்தை ஒதுக்காத, இதிகாச புராணங்கள் ஒத்துக்காதவர்கள் அதை பற்றி பல குறைகள் சொல்லுவாங்க. அதை எத்தான் ஒத்துண்டவங்க எல்லாரும் அதை கடைபிடிச்சுட்டே இருப்பாங்க. யார் என்ன குறை சொன்னாலும் கடைபிடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ பழனியில் எவ்வளோ கும்பல் இருந்தது, இங்கே அத்திவரதர் வந்தப்போ எவ்வளோ கும்பல் இருந்தது, அது நடத்தவே கூடாது. அது எங்கே நடத்துது? அது நடத்தலை, அது பொய். சட்டத்தில் எங்கே இடம் இருக்கு அவங்க நடத்துறது சொல்லுங்க. அடுத்தவன் பண்ண வேலையில் ஸ்டிக்கர் ஓட்டுறது, அவங்க என்ன நடத்தினா? அதை அவங்க நடத்தினான்னு என்னாச்சு? அதான் அவங்க அடிச்சு விடு சேகர் பாபா உள்ளே போயிட்டு வந்தார். இப்போ அவர் உள்ளே போகலாமா? அவர் என்ன சொன்னார் முதல்ல? ஆகம விதிப்படி நடக்கும், தமிழ் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொன்னப்போ என்ன சொன்னார் அவர்? எல்லாருக்கும் பிரஸ்காரம் இல்லை, உங்கள்கிட்ட என்ன சொன்னார் அவர்? இந்த கோவிலில் ஆகம விதிப்படி எல்லாம் நடக்கும்னு சொன்னாரா இல்லையா? ஆகம விதி அப்போ கடைபிடிக்கிறேன் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் தானே அதுக்கு? அப்போ அதை மீறி ஏன் உள்ளே போனார்? அது திருட்டுத்தனமா? ஏன் பட்டப்பல்ல போய் காமிங்களேன், இன்னைக்கு போய் காமிங்களேன் பார்க்குறேன். அதிகாரம் இருந்தா? அதிகாரம் இல்லைன்னு சட்டம் நான் சொல்லலை, இந்து சமய அறத்துறையோட சட்டமே சொல்றது. யாராவது உள்ள போகணும்னாக்க அது அந்த அந்த கோவிலுடைய சம்பிரதாயத்தை மதித்து அதற்கு வேண்டிய சடங்குகள் ஏதாவது இருந்தால் அதை செய்து பிறகு நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ராமேஸ்வரத்துல காஞ்சி விஜயேந்திரர் உள்ள போயிருந்தாரு. நான் அதை நான் எதிர்த்திருக்கேன், நான் எதிர்த்திருக்கேன். அவர் ஒரு இந்து மத, நான் எதிர்த்திருக்கேன். யாரா இருந்தாலும் தப்புங்க, அது அடிச்சு விடு சேகர்பா இருந்தாலும் சரி, சங்கராச்சாரியா இருந்தாலும் சரி, ரங்கராஜனா இருந்தாலும் சரி, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, இதை நான் ஒத்துக்கொண்டவன் அதை தாண்டி போக மாட்டான். ஒரு அவனுக்கு வந்து கட்டுப்பாடுன்றது மனசுல இருக்கு, மனசுலதான் என்னைக்குமே கட்டுப்பாடு இருக்கணும். அதுக்குதான் நம்ம சினிமா கூட பார்த்து திருடனாய் பார்த்து திருடனா விட்டாலும் ஒழிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? கட்டுப்பாடு மனசுல தான் இருக்கணும். அப்ப நம்ம மனசுல இருக்கிறதுக்கு தான் இந்த சனாதன தர்மம் ஒரு வாரையும் பழக்கிறது. அந்த பழக்கினவர்கள் என்றுமே எப்போதுமே அந்த கோட்டை தாண்ட மாட்டார்கள், கேள்வி கேட்க மாட்டார்கள். ஏன் கேட்க மாட்டார்கள்? அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து நீ ஏற்றுக்கொண்டு நீ முட்டாள்னு சொல்லக்கூடாது, அது வந்து தவறு. உங்களுடைய கருத்துல நான் எதுவும் சொல்லலை இல்லையா? நீங்க நாஸ்திகனா இருக்கும் இருந்துக்கும், நான் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா? நான் உன்னை மதிக்கிறேன், உன்னை நான் ஒண்ணு இதை பண்ணு அதை பண்ணு நான் சொல்லல. நான் கடவுள் இருக்குன்னு நம்புறேன், என்ன மதிங்க? என்ன பேரு? இந்த நாள் இதை செய்ய, இந்த நாள் செய்யாத, இந்த இது இங்க சரி கிடையாது, இந்த ஆகமம் சரி கிடையாது, அதுல அப்படி சொல்லல, இதுல அப்படி சொல்லல, யார் சொல்றது? அதை ஏத்துக்கொண்டவர்கள் சொல்கிறார்களா, ஏத்துக்கொள்ளாத சொல்கிறார்களா? ஏத்துக்கொண்டேன் என்று கும்பாபிஷேகத்திற்கு முன்பு அடிச்சு விடு சேகர் பாபு சொல்றார். என்ன சொல்றார்? ஆகம முறைப்படி தான் இது நடக்கும்னு சொல்றார். ஆனா அவரே அதை மீறுறாரு. அப்ப அவர் முன்னாடி சொன்னது உண்மையா, பின்னாடி செய்யறது உண்மையா? முன்னாடி சொன்னது உண்மைன்னா உள்ள போயிருக்கூடாது, பின்னாடி சொன்ன முன்னாடி சொன்னது பொய். ஏன் பொய் சொல்றீங்க எங்க கோவிலுக்குள்ள வந்து? அவ்வளவுதான் நான் கேட்கறேன். உங்களுடைய நான் அரச அதை பணியை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல.
நல்லா செய்யுங்க. இந்த கும்பாபிஷேகம் நடத்தும் போது ஏதாவது முறைகேடு இருக்கான்னு பாருங்கோ. உங்களுக்கு பூர்ண சுதந்திரம் உண்டு, அதை பண்ணுங்க. பணப்பட்டுவாடெல்லாம் சரியா நடக்கிறதா, வாங்குறதா கரெக்டா வாங்குறீங்களா பாருங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்னா, இந்த கோவில்கள் எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு டிக்கெட் போறது யாரு? அரசு. டிக்கெட் போட்டு என்ன பண்றாங்க, பணம் படைச்சா மட்டும்தான் உள்ள போகணுன்ற நிலைமை யார் ஏற்படுத்தினது? சாராய கடையா படிப்படி நீக்கிறதுக்கு? ஒவ்வொரு கோவிலா கொண்டு வர, இதுல சாராய கடையா படிப்படியை நீக்கிறதுக்கு? இவங்க அந்த சாராய கடையில அவங்க வச்சுக்கிட்டோம் அந்த பேச்செல்லாம். கோவில்குள்ள இவங்க யார் வந்து படிப்படியை நீக்கிறதுக்கு? முதல்ல இவங்க வெளில போட்டோம், இவங்க வெளியில போனாலே அந்த கோவில் நன்னாயிடும். ஏன்னா இவர்கள் தான் அங்க பாகுபாடு உண்டு. பணம் படைத்தவன், பணம் இல்லாதவன், ஏழைகளுக்கு இந்த அரசு நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்றது. கோவில் 5000 கொடுத்தவன் தான் கும்பாபிஷேகம் பார்க்கலாம்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட கால கையில் காலனா காசு இல்லைனாலும் பழனி முருகன் என்ன ஏத்துக்கணும். அவனே ஆண்டியா தானே இருக்கான், பழனி முருகனே ஆண்டியா தானே இருக்கான். இந்து அறநிலையத்துறையில இருந்து கோவில்கள் வெளியேற்றப்பட்டால் இதெல்லாம் சீரமைஞ்சிரும், சரியா இருக்கும் சொல்றீங்க? நிச்சயமா இது எளிய போய்தான் ஆகணும். ஏன்னா இவர்கள் அங்க வெளியேற்றப்பட்டால் இல்லைங்க, அவங்க வெளியில போ இருக்கிறதே சட்ட விரோதம். அங்க இருக்கிறதுனால அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் சட்டப்படி. ஒரு ஆக்கிரமித்த ஆளை தண்டிக்க வேண்டும், வெளியேற்றினா போறாது, தண்டிக்கணும். இது ஒரே ஒரு இஷ்யூ தான் நான் சொல்றேன். கோவில் நகையிலிருந்து, கோவில் உற்சவங்கள்ல இருந்து எல்லாவற்றிலும் முறைகேடு. இந்த பணத்தை நீங்க சொன்னீங்களே முதல்ல, 10 கோவில் பெரிய கோவில், அதுல இருந்து காசு எடுத்து சின்ன கோவில் கொடுக்குறேன்னு. நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்களா? எங்கிருந்து வந்துச்சு இந்த பணம்? யார் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுப்பிச்சாங்க? அங்க அறங்காவலர்களை போடல, உங்க செயலாளர்களை போட்டீங்க. பெருசா மேல இருந்த கமிஷனர் ஆர்டர் போடுவார், 50 லட்சம் எனக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணுன்னு. யார் வீட்டு காசு யார் டிரான்ஸ்பர் பண்றது? அங்க கேட்க வேண்டாமா? பக்தர்களை கேட்க வேண்டாமா? பக்தர்களுடைய பிரதிநிதியாக தான் அங்கே ட்ரஸ்டி இருக்கான், அறங்காவலர் இருக்கான், அவனே இல்லை. அப்போ யார் வீட்டில் யாரோ ஒருத்தர் உட்காந்து நாட்டாமா பண்ணுறது என்ன அர்த்தம்? அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆஹா காசெல்லாம் கொடுத்து இத்தனை கோவில்லாம் சரி பண்ணிட்டாங்க, நீ யாரையா பண்ணுறதுக்கு? நீ பண்ணுறதுக்கு போ. அப்போ நீ இந்து மதத்துக்கு சார்பாக நீ வேலை செய்கிறேன்னு ஒத்துக்கிறியா? அதுவும் சட்டவிரோதம், அதுவும் சட்டவிரோதம். போ. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அரசு மேலே. அரசுக்கு ஒரு சார்பாக நான் வாதாடுறேன். இப்போது அரசு மேலே என்ன குற்றம் சொல்கிறாங்க, இந்து கோயிலிருந்து பணத்தை எடுத்து மாட்டு மதங்களுக்கு செலவழிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? ஏன் சொல்றாங்க? அந்த கோயிலுக்கு தான் பயன்படுத்தணும். எந்த எந்த மதத்திலையும் நீங்க நுழைஞ்சி அதுங்களுக்கு சலுகை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றேன், ஹஜ்ஜுக்கு யாத்திரைக்கு நீங்க கொடுக்குறீங்க, கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? இந்துக்கள், நான் சொல்றேன், இந்துக்கள் வந்து அரசு கொடுக்கூடாது சொல்றாங்களா இல்லையா? ஏன் கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க? அரசியல் சாசனத்துல அந்த இடம் இல்லை, ஒரு மதத்துக்கு மட்டும் கொடுக்கூடாது. அதே போல இந்த பக்கமும் உண்டு, பல இந்துக்களுக்கே குழப்பங்கள் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்து சமயத்துறை வெளியே போன்னு சொல்லிட்டு இந்த கோவில் நிர்வாகம் இந்து சமயத்துல ஒழுங்கா செய்யலன்னு சொல்றாங்க. அவங்க பேசுறதுலயே முரண்பாடு இருக்குன்னு நான் உங்க பக்கத்துல நான் இப்ப பேசுறேன் இல்லையா? அவங்க பேசுறதுலயே முரண்பாடு இருக்குன்னு நமக்கே தெரியுது. இந்து சமயத்துறை நிர்வாகம் பண்ணக்கூடாது, வெளியில போ அப்படின்னு சொல்ற அதே வாய் இந்த கோவில கும்பாபிஷேகம் இந்த முறைகேடு இந்து சமயத்துறை சரியா செய்யல அப்படின்னு சொல்றது. அப்ப செய்யணுமா வேணாமா என்ன கேளுங்க, தெளிவா சொல்லுவேன். நீ எதுவுமே எந்த ஆணி இங்க பிடுங்க வேண்டாம், வெளில போ. முறைகேடு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடு. அது நடத்துகிறாங்களா நடத்தலையான்றதை பற்றி உனக்கு என்ன கவலை? நீ உன் வேலையாக பாரு, அவங்க வேலையை பார்க்கட்டும். கும்பாபிஷேகம் நடந்தான்னா நடக்காட்டா உனக்கு என்ன? அந்த கோவில் கீழே போச்சுன்னா மேலே போச்சுன்னா உனக்கு என்ன கவலை? ஒரு மசூதி கீழே போகிறது மேலே போகிறது கவலைப்படுறீங்களா, இல்லை ஒரு சர்ச்சு கீழே போகிறது மேலே போகிறது கவலைப்படுறீங்களா? அதே போல் ஒரு கோவில் கீழே போச்சுன்னா மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்ன போச்சு? அரசுக்கு என்ன போச்சு? இந்திய நாட்டு சட்டத்தின்படி அரசுக்கு இதில் அக்கறையே இருக்கக்கூடாது. அதனால் நான் ரெண்டு பக்கம் வெளியிலையும் போ, செய்யவும் செய்யாத. நான் வந்து கோவில் நிர்வாகம் சரியில்லை, சரியா இந்து சமயத்தில் செய்யறேன்னு சொல்லவே சொல்ல மாட்டேன். கோவில் நிர்வாகத்தை சட்டவிரோதமா இந்து சமயத்தில் செய்யறதுன்னு சொல்லுவேன். புரிஞ்சுனீங்களா? இந்த தெளிவு முதல்ல வரணும் நமக்கு. இது வந்தாத்தான் இந்து சமயத்துடைய வரையறை எங்க இருக்கு, அவங்களுடைய பவுண்டரி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேள்விகளை மேல வைக்க முடியும். பல கேள்விகள் இந்த பவுண்டரியை தாண்டி இந்தெந்த பக்கம் வச்சு வந்திருக்கிறதுனால நமக்கு வர கன்ஃபியூஷன். நிறைய பேர் இப்போ உங்களுடைய கம்யூனிட்டி நிறைய சொல்லுவாங்க, உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எப்படின்னு தெரியாது, உங்களுடைய நேர். ஆனால் அவர்களுக்கு புரிதல் இல்லாதனால, சட்ட புரிதல் இல்லாதனால அவங்களுடைய ஆதங்கங்களையும் ஆசைகளையும் வெளிக்கொண்டு இந்த அரசு செய்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி சட்டத்தை விரோதமாக அரசு செய்ய முடியாதுன்றது தான் யதார்த்தமான நிலை. அது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ஏன் புரிந்து கொள்ளணும்னா, சட்ட அறிவே இல்லை. சட்ட அறிவு இருந்தாக்க ராங் சைடில் போவானா ரோட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹைவேல ராங் சைடில் வரான், எதிர் சைடில் இந்த பக்கம் நிறுத்தி ஏன்டா அப்படி வரேன், நான் லெஃப்ட் சைடில் தானே வரேன்றான். 100 கிலோமீட்டர் ஸ்பீடு லிமிட்டு ஹைவேஸ்லலாம், NH-40 போட்டாக்க 100 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட். 100 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம இந்த பக்கம் வரோம், எதிர்க்க ஒரு சைக்கிள்லையும் ஒரு ஸ்கூட்டர்லையும் இப்படி வந்துட்டுருக்கிற எதிர்க்க நைஸில் ஒருத்தராய் ராத்திரி வெள்ள நிறுத்தி கேட்டால் என்ன சொல்கிறார், நான் லெஃப்டில் தானே வரேங்கிறார். அவருக்கு தெரிஞ்ச அறிவு என்ன? சட்டம் தெரியல. இது சட்டம்,
ரோட்டினடியே இடது பக்கத்துல வர போகணும். ரோட்டு வலது பக்கம் இருக்கிற பக்கம் தான், மொத்தமும் வலது பக்கம் தான். எதிர் சைடுல நீங்க இடது பக்கம் வந்தாலும் நீங்க தான் சாப்பிடுறீங்க. சட்டம் பேசி பிரயோஜனம் இல்லை. கண் மோடி கண் தரத்துல என்ன மக்கள் இந்த வேண்டாம் என்று சொல்வார்கள். சட்டம் தெரிஞ்சா அந்த நாடு உருப்பிடும். மக்களுக்கு இந்த இந்து சமயத்துல மட்டும் இல்ல, பல விஷயங்கள்ல சட்டத்தின் படியான அறிவு இருந்தனாக இந்த நாடு உருப்படும். இத இந்த சட்டத்தின் படியான அறிவு துளி கூட ஏற்படக்கூடாது என்பதற்காக எல்லா கட்சிகளும் திறம்பட அரசு ஆளுகிறார்கள். ஏன்னா சட்டம் இன்னைக்கு எதுல இருக்கு? ஆங்கிலத்துல இருக்கு, ஆங்கில புத்தகத்துல தானே இருக்கு. தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ஒரு புத்தகம் தமிழ் சட்டத்துல இருக்கு, தமிழ்ல இருக்குமா? மோட்டார் வாகன சட்டம் யாராவது படிச்சிருப்போமா? படிச்சது இல்ல. ஆனா நம்ம படிக்காம என்ன பண்றோம்? அங்க போய் லஞ்சம் கொடுக்கறோம், லஞ்சம் வாங்குறான்னு சொல்றோம். எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? நான் என்னுடைய லைசன்ஸ் வாங்கும் போது, நான் 18 வயசும் போது லைசன்ஸ் வாங்கும் போது 5 ரூபாய் லைசன்ஸ் ஃபீ, 5 ரூபாய் தான் நான் கட்டினேன். 5 ரூபாய்க்கு நான் லைசன்ஸ் வாங்கினேன். ஃபீஸ் மட்டும் கட்டணும், டெஸ்ட் வைப்பாங்க, பண்ணிட்டு வர வேண்டியது, அது ஒன்றும் கவலையே இல்லாம இருந்து. ஆனா இன்னைக்கு நீங்க போறீங்களோ இல்லையோ, 5000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சது. எத்தனை பேர் ரோட்ல இருக்காங்க லைசன்ஸ் இல்ல, அவங்க டெஸ்ட் தெரியாம ஒன்றும் இல்லாம லைசன்ஸ் வச்சு ஓட்டுறாங்களே, எப்படி ஓட்டுறாங்க? இதெல்லாம் லஞ்சம் ஏன் வந்தது? சட்ட அறிவு இல்லாததுனால. அப்ப அரசு வேண்டுமென்றே சட்ட அறிவு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு பக்கம் வாய்கழிய தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் சட்டத்தை தமிழ்ல இயற்றுவதற்கான வேலையோ, இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான வேலையோ அரசு செய்யல. இந்து சமயத்துறையில நான் வந்து இந்த அரசா இருந்தாக்க, இந்து சமயத்துறை ஆணையராக இருந்தாக்க, நான் என்ன செய்வேன்னா அந்த சட்டம் என்ன சொல்றதுன்றது போர்டில் போடுவேன், தொலைக்காட்சியில் வந்து சொல்லுவேன், இந்த சட்டம் இப்படி இருக்கு, இந்த மாதிரி நீங்கள்லாம் பாருங்கோ. அது சட்டத்தில் நான் பொதுமக்களுக்கு, அரங்காவலர்கள் ஒரு பக்கம், அவர்கள் தான் கோவில் நிர்வகிக்கிறாங்க, பக்தர்களுக்கு இந்த கோவில் நலனில் அக்கறை விரும்பிகள், பர்சன் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் ஒரு தகுதி கொடுத்துருக்கு. அப்போ இந்த இவர்கள்லாம் அந்த கோவில் நிர்வாகத்தில் ஒரு பங்கு உண்டுன்றது சொல்றது. அந்த பங்குடையவர்கள் என்னெல்லாம் செய்யலாம்னு அந்த சட்டத்தில் இருக்கு. இது அந்த இந்து சமய அறத்துறை ஆணையர் என்ன சொல்லணும், இந்த உரிமையெல்லாம் உங்களுக்கு இருக்கு, உண்டியல் திறக்கும் போது நீங்க வந்து பார்க்கணும், அது உரிமை உங்களோடது, கையெழுத்து போடணும், உங்களோட உரிமை, இந்த கோவில் என்னெல்லாம் தீர்மானம் நடத்துறாங்கன்றது நீங்க கேட்கலாம், உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். என்னைக்காக சொல்லி கொடுப்பாங்களான்னு, அவங்க ஜென்மத்துக்கு செலுத்த மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள் பயந்தமை. ஸ்ரீமதே ராமானுஜாயனமா.